வணக்கம். புதுவை தொலைக்காட்சி நிலையம் இன்று முதல் நிகழ்ச்சியாக வருவது பிள்ளைக்கனி அமுது. இதில் அரியூர் இமாக்குலேட் பள்ளி மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 7:15 தப்பு பண்றது இயற்கைதான். குழந்தைங்களாக நீங்கெல்லாம் தப்பு செய்தா பெரியவங்க தண்டிப்பாங்க, ஆனா அவங்களே தப்பு செய்தா யார் தண்டிப்பாங்க தெரியுமா? அதை விளக்குற நாடகத்தை இப்ப பாக்கலாமா? வணக்கம் புலவர்களே. வாழ்க. மகிழுடன் அமர்க, மனம் திறந்து கவிமழை பொழிக. பழி கூறி பாரில் வாழும் உன் பகைவர்களை மண்ணோடு மண்ணாக்கும் மாவேந்தே. வாழ்க வாழ்க. பிழையதுமில்லா தமிழோடு குழைந்து விளையாடும் பாண்டியரே. வாழ்க வாழ்க. செங்கோலும் வெண் குடையும் செறிந்து நிலத்தில் அரிமாவில் அமர்ந்திருக்கும் அரசே. வாழ்க வாழ்க. அரசே, அரசவை நோக்கி அரசி வருகின்றார். வர வேண்டும், அவன் நலம் பெற வேண்டும். மற்றற்ற மகிழ்ச்சி மதுரை மாநகர் நிலவ கண்டாயா? மாசற்ற தமிழ் புலவர்கள் இச்சபையிலே குழுமி நின்று பாதிட்டு மகிழ கண்டாயா? அந்த கணா உன் இன்பத்தின் உச்சிக்கே அழைத்து சென்று உவக்க செய்ததா? இல்லை துன்பத்தால் துன்புறுத்தி உண்மையை தோழத்துதா? இல்லை மன்னா, இல்லை. என்னை மகிழ்ச்சியில் ஆட்டவில்லை. உண்ண முடியாத நிலைமைக்கு என்னை அழைத்து சென்று உருக வைத்தது மன்னா. இந்த மதுரை மாநகரமே சோகத்தில் ஆழ்வதாகவும், சோர்வு இல்லா தங்கள் அரசு சோக்கி வீழ்ந்ததாகவும், மாண்பு மிகு மன்னர் மாறுபாவதாக அமைந்தது மன்னா அந்த கணா. அது முதல் என் மேல் நடுங்குகிறது மன்னா, நடுங்குகிறது. சீறி வரும் பாம்பும் என் சிரிப்பை கேட்டால் நின்றுவிடும். பாய்ந்து வரும் திங்கட்டங்களும் என் மாறை கண்டால் சற்று தள்ளி நிற்கும். படை எடுத்து வரும் பகைவர்களும் என் பெயரை கேட்டால் தொடை நெடுங்குவர். உள்ளத்தாலும் சோறு நிலைக்காய் இந்நாட்டில் நீ இப்படி ஒரு கணா காணலாமா? பிறந்ததும் இந்நாட்டின் வீரத்தை பேசி போருக்கு தயாராகும் புதலர் வாழும் இந்நாட்டில் நீ இப்படி ஒரு புத்தி இல்லா கணா காணலாமா? கண்டு உன் மனம் சோரலாமா? சோர்ந்தும் என்னிடம் வந்து கூறலாமா? சரி போகட்டும், மனதை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாகுக. இல்லை மன்னா, இல்லை. உண்மைதான், எனக்கு கூட இப்படி ஒரு சந்தேகம் உதயமாயிற்று. நான் கூட அப்படி ஒரு கணா கண்டேன் மன்னா, கணா கண்டேன். என்ன புலவரே, பகுத்தறிவு படைத்த உங்களுக்கும் இந்த பழிக்காத கணாக்களின் மீது பக்தியோ? ஆம் வேந்தே, மூட நம்பிக்கையை முற்றிலும் வெறுத்து ஒதுக்குகின்ற எனக்கு கூட சற்று வேதனையாகத்தான் இருக்கும். புகாரின் புதுமை வணிகன் கோவலன் மாண்டதிலிருந்தே என் மனம் சற்று கொந்தளிப்பாகத்தான் இருக்கும். கோபிக்காது, கோவலன் நிகழ்ச்சியில் ஏதோ குறையிருப்பதாக எனக்கு தோன்றும். ஏதோ பொற்கொல்லன் வந்து கூறினான் என்பதற்காக தமிழ் சங்கத்தையே கட்டியாலும் தாங்கள் தமிழ் புலவர்கள் ஆணையங்களை ஆலோசிக்காமல் தேவியாரின் ஊடல் நின்று தேவையில்லாமல் ஆணையிட்டதால் தென்னவனான நல்லவன் மாண்டு விட்டதாக எனக்கு தோன்றுகிறேன். இல்லை புலவரே, இருக்காது. நற்றொழில் செய்யும் பொற்கொள்ளன் என்றைக்குமே குற்றம் சொல்ல மாட்டான், குறை சொல்ல மாட்டான். சிலம்பு களவு போனது உண்மை என்பதாலும், கண்டெடுக்கப்பட்டது கோவலன் கையில் என்பதாலும் ஆணையிட்டது நியாயம்தானே? இதற்கும் ஆசனை தேவைதானா? ஆம் வேந்தே, தேவைதான். ஆலோசனை தேவைதான். கொல்லன் கொண்டு வந்த செய்தியை கொண்டு கோவலன் தலையை வெட்டி வரச் சொன்னது குற்றம்தான்.
நம் தேவியாரின் சிலம்பிற்கும் கோவலன் கொண்டு வந்த சிலம்பிற்கும் ஏதேனும் மாறுபாடு தரத்திலே உள்ளதா என்பதை தாங்கள் தகுதியுடன் தந்து ஆலோசித்திருக்க வேண்டும். அயல் மாநிலத்தில் இருந்து வந்திருந்த வலை அநியாயமாக கொன்று விட்டதாக எனக்கு தோன்றுகிறது. இல்லை புலவரே, நீங்கள் நினைப்பது போல் இருக்காது. கோவலன் கொண்டு வந்த சிலம்பிற்கும் நம் தேவியின் சிலம்பிற்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது சிறிது மையம் இல்லை. கவலையை விட்டெழுத்து கன்னித்தமிழுக்கு தொண்டு புரியாக மலட்டும் இம்மதுரை மாநகரமுடைய மா தமிழால். மண்ணா வாழ்க, மா தமிழோனே வாழ்க, மண் அளவும் பழினா கலைஞனே வாழ்க, எம் கொற்கை பதியே வாழ்க, கவி மழையே வாழ்க, சென்றல் முத்தமிழும் கொதிமலைக்கு உரியோனே வாழ்க, எளியோனே வாழ்க, தன்னவனே வாழ்க, பழிச்சொற்கள் தன் செவிகளும் காரி உமிழும் பகலவனே வாழ்க. மன்னா, தங்களை காண பெண்ணொருத்தி வந்திருக்கின்றாள். அவளோ கொட்டும் முரசாலை குளிரி கொப்பளிக்க வெற்றி கோயிலில் வீழ்த்திருக்கும் கொற்றவையோ எனில் அவளும் அல்லல் வறண்ட நிலத்தில் இருண்ட அறையில் வாழும் ரத்தத்திலும் காளியோ அவளும் அல்லல் பழிவாங்கப்பட்ட பாவைகளில் ஒருவர் போலாவார். சிங்கத்தின் சிறத்தை தன் முகத்திலே கொண்டிருக்கின்றாள். புகாரின் புரட்சி போயலாம், கணவனை இழந்தவளாம். கடைவாயே இருக்கின்றாள். அழைத்தோருமாண்ணா. என்ன, கணவனை இழந்தவளா? புகாரின் புரட்சி போயலாம். கணவன் பெயர் என்ன? கோவலன் என்றாளா? எம் அறிவில்லை மன்னா. அழைத்து வாரும், குறையோடு யார்வரினும் நிறை செய்வோம். அப்படியாகட்டும், தங்களின் ஆணை. முத்தமிழும் முத்தமிழும் முதுநகர் புகாரின் மூத்த புதல்வியே, வருக வருக, தங்கள் வரவால் எங்கள் சபை பெருமையாகுக. விளிம்பெல்லாம் துன்பத்தை அடைகாத்து இன்பத்தின் வாயிலே இப்பொழுது கால் வைத்து இளஞ்சிங்கத்தின் தலைப்பு கொடியோனே உம்மை முதற்கண் அறிவாய். கொடுமையை அறியாத கொற்றவன் வாழ்ந்த மதுரை மாநகரில் கொக்கரித்து வாழும் கொடுங்கோல் வேந்தே உம்மை முதற்கண் அறிவாய். கொடுமையை கடுமையாய் வெறுக்கும் புகாரின் பெருங்குடி வாணியன் மாசாத்துவான் மகளேயாம். தோல் இரண்டும் திரண்டிருக்க துவளாத நெஞ்சத்தான் கோவலனே என் கொழுநன். அவர் மாண்டு விட்டு செய்தி கேட்டு இன்னும் மாளாமல் நின்றிருக்கும் கண்ணகியையாம். சிலம்பை கொண்டு விற்று வாணியம் செய்ய வந்த என் கனவை கொன்று விட்ட செய்தி கேட்டு நீதி கேட்க வந்திருக்கும் கண்ணகியையாம். வருந்துகிறேன் தாயே, வாலிபத்தில் உன் கணவரை இழந்தமைக்கு வருந்துகிறேன். குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை மதுரை தங்களுக்கு பகரவில்லையோ? பகர்ந்தது, மதுரை நன்கு பகர்ந்தது. கழற்றாதே என்று என் கணவர் திணந்த போது ஒற்றை காற்றம்பை கழற்றி கொடுத்தனே, அதற்கு தண்டனையாக உன் கணவர் தலை வேண்டும் என்று மதுரை பகர்ந்தது. மதியுண்டென்று வாழ்ந்தாலும் என் மன்னன் மீது என்ன குற்றம் கண்டாய்? எது நீதி என்று நீ எடுத்தாய்? ஏன் என்னை வளைத்தாய்? சரி செய்து என் மன்னரை கொன்று விட்டாயே. மகுடம் சுட்டி கொன்றோம் என்ற மமதையில் மாட்சிமை பொருந்திய அரசின் உன்னருகில் அமர்ந்திருக்கிறாய் என்ற வெறியில் என் நிலை நீடிக்கும் என்ற அற்ப கனவில் என் மன்னரை கொன்று விட்டாயே. எது நீதி என்று நீ எடுத்துரைத்தாய்? நீ பறைந்ததா நீதி? சற்றும் யோசிக்காமல் சபையால் வாசிக்காமல் என்று ஆணை பிறப்பித்தாயே, எது நீதி? நீ பறைந்ததா நீதி? நீதியே உருவான இம்மதுரை மாநகரில் நீதியை வெட்டி கழித்துகிறாய், இது நீதி? நீ பறைந்ததா நீதி? ஐயகோ, என் உயிர் ஆண்டு போனதோ மீண்டும் வருமா? மதிகிட்ட மண்ணா, எது நீதி? நீ பறைந்ததா நீதி? ஆம், நான் பறைந்ததான் நீதி. நீ வேகத்தில் விவேகத்தை இழந்திருக்கிறாய். நின்று நிதானித்து பார், கொன்று வா என்று கூறியது குற்றமில்லை என்பதை அறிவாய். என் மதியில் தீரம் இப்பாண்டிய நகரம் நன்கு அறியும். அதை பற்றி ஆலோசனை எமக்கு கூற தேவையில்லை. நான் சதி செய்து உன் கணவரை கொள்ளவில்லை. நீ மதியெழுதியும் ஆச்சபையின் கூறுவது நல்லதில்லை. இதோ பாராளும் பாண்டிய உன் தேவியார் கொண்டிருக்கும் காற்றிலம்பில் உள்ளீடு பரவலாக உள்ளது என்ன? இதில் என்ன சந்தேகம்? என் நாட்டில் விளையும் முத்துக்களே என் தேவியாரின் உள்ளீடு பரவலாகும். முத்துக்கள் தான் உன் நாட்டில் விளையும் முத்துக்கள் தான் உன் தேவியாரின் காற்றிலம்பில் இருக்கும். ஆனால் எனது காற்றிலம்பில் இருப்பதோ புகாரின் பொக்கிஷ மாணிக்க கற்களாகும். என் மன்னர் எனக்கு இந்த மாணிக்கம். மதியந்தவனை கொண்டு வா காற்றிலம்பை. என் மன்னரை கொன்று விட்டு உன் தேவியார் கொண்டிருக்கும் அக்காற்றிலம்பை இம்மாச்சபை தமிழா தமிழர் சபை அறியட்டும். அதில் இருப்பது முத்தா மாணிக்கமா என்பதை யாரெங்கே கொணர்கள் காற்றிலம்பை.
கடற்கரை கொய்யப்பட்டது. ஐயகோ, இதோ முத்தமிழும் புகழ்பாறை சங்க சபையாரே, எழுத்துக்கும் சொல்லுக்கும் எல்லளவும் குறைவில்லா பொருளோடு பறைசாற்றும் புது தமிழ் மாந்தர்களே, தாய்மார்களே, பெரியோரே, சான்றோரே, சபையோரே, உங்களை சாட்சியாய் வைத்து இங்கு நான் சிலம்பை உடை தெரிகின்றேன். இச்சபை கூறட்டும் எது நீதி என்று, பெண்டீர் கூறட்டும் எது நீதி என்று, ஆண்டாண்டு காலமாய் பல நீதி விசாரணைகளை நேரில் சண்டை பெருஞ்சுவர்கள் கூறட்டும் எது நீதி என்று. இதோ பார், புகழ் வாய்ந்த பாண்டியா, முத்தோடு விளையாடி மகிழ்ச்சியில் மூழ்கி திரிந்த பாண்டியா, புத்தியை தீட்டி கண்களை கூர்மைப்படுத்திப்பா. ஐயோ, என்ன பிறை எடுத்தாலும் நீங்க என் தலை விட்டுகிறது.